Hi students, we are going to see radar method. The radar method use pannina, we can find out the distance between the planet and the earth. That is especially na distance objects oda accurate distance measure pannalam. Ipa pathina radar la irundhu porakudiya radio waves vandu and airplane la pattu reflect aagudhu. Ipo red color la kattirukku vandu enna na radio waves emitted from the radar, that is from the transmitter. Radar or transmitter nala emit aagudiya waves radio waves ellame enna na or the target airplane la vandu poi pattu reflected back. Those reflected waves are received by the receiver. Radar la receiver la receive pannapattu and the total distance covered vandu calculate pannuvaanga. Namma and the distance unknown, time taken vandu observe pannuvaanga. Time interval between the emission and the transmission and receiving ரெண்டுக்குள்ள அந்த டைம் இன்டர்வல் தான் டீனு வச்சுப்பாங்க. ஸ்பீட் ஆஃப் ரேடியோஸ் தான் தெரியும், தட் இஸ் இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்ல 3×10⁸ மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ டி அண்ட் வி நோன் வேல்யூங்கிறதால டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி அந்த ரேடார் சிஸ்டம் அதே மாதிரி அந்த ஏரோப்ளைன் டார்கெட் ஈஸிலி யூ கேன் ஃபைண்ட் அவுட். இப்போ ரேடார் அப்படிங்கிறது என்னென்னா ரேடியோ வியூஸ் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங், தட் இஸ் ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் அப்படிங்கிறது தான். ரேடியோ அப்படிங்கிறதுல வந்து ஆர்ஏங்கிறது ஃபஸ்ட் டூ லெட்டர்ஸ், டிடெக்ஷனில் டி, அதேமாதிரி அண்ட்ல ஏ, ரேஞ்சிங்கில் ஆர், இதெல்லாம் சேர்த்தா நமக்கு ரேடார் அப்படிங்கிறது கிடைக்கும். இது அப்ரிவேட் டைம். இப்போது இந்த ரேடாரோட பிரின்சிபல் அப்படின்னா அதேமாதிரி இட் கேன் பி யூஸ் டு மெசர் அக்யூரேட்லி டிஸ்டன்ஸ் ஆஃப் என் நியர் பை பிளான் சச் எஸ் மார்ஸ்ங்கிறது தெரியும். ஸோ மார்ஸ் மட்டும் இல்லை ஒரு பிளானு, அது ஒரு ஏரோப்ளைன் அல்லது அதை ஒரு வார்க் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏர்க்ராஃப்டை கூட நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ரேடியோ வேவ்ஸ் ஆர் ட்ரான்ஸ்மிட் ஃப்ரம் தி ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் ஆன் தி பிளானட், தேர் டைரக்டட் பை தி ரிசீவர். இப்போ ட்ரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது ட்ரான்ஸ்மிட்டர், அதே மாதிரி ரிசீவ் பண்ணக்கூடியது ரிசீவர். எதை ரிஃப்ளெக்ட் ஆன அந்த வேவ்ஸ் ஃப்ரம் தி பிளானட் ஆர் ஒரு டிசன்ட்டாக ஒரு ஆப்ஜெக்ட் சச் எஸ் ஏர்க்ராஃப்டாக இருக்கலாம். இப்போ பை மெசரிங் தி டைம் இன்டர்வல் டி பிட்வீன் தி இன்ஸ்டன்ஸ், அதாவது ரேடியோ வேவ்ஸு சென்ட் அண்ட் ரிசீவ் ரெண்டுக்குள்ள டைம் இன்டர்வல் கண்டுபிடிச்சோன்னா டிஸ்டன்ஸ் தி பிளானட் கேன் பி டிட்டர்மைட். பிகாஸ் அனதர் நோன் வேல்யூ என்னென்னா உங்களுக்கு ஸ்பீட் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ் தட் இஸ் நந்தி போட்டு 3×10⁸ மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஸ்பீடுங்கிறது தெரியும், டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன் நம்ம ஏற்கனவே இந்த யூனிட் டூவில் நம்ம கைனமேட்டிக்ஸில் பார்த்துருக்கோம். கைனமேட்டிக்ஸில் ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்ங்கிறது என்னென்னா ஸ்பீட் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ் இன்ட்டு டைம் டேக்கன். ஏன்னா எஸ்பிடிங்கிறது ஸ்பீட் ஆஃப் ரேடியோஸு மீன் பண்ண ரேடியோஸை நம்ம அனுப்புகிறோம். ஸோ பட்டு வினோ தட் டோட்டல் டிஸ்டன்ஸுங்கிறது தான் போயிட்டு திரும்பி வரும்பொழுது போகிறதுக்கு டி வர்றதுக்கு டி, ஸோ டி ப்ளஸ் டி டூ டினு வந்துடும் அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ரேடியோஸ் வந்து டூ டி ஈக்குவல் டு வி இன்ட்டு டி, தட் இஸ் ஸ்பீட் ஆஃப் ரேடியோஸ் இன்ட்டு டைம் இன்டர்வல். அப்போ இதுலேருந்து டி கால்குலேட் பண்ணலாம், வி கேன் ஈஸிலி கால்குலேட் டி. ஸோ டி ஈக்குவல் டு வி இன்ட்டு டி பை டூன்னு கிடச்சிரும். இப்போ டூ டி ஈக்குவல் வி இன்ட்டு டிங்கும் போது டூ ரெண்டு கொண்டு ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பிளானட் என்ன, டி ஈக்குவல் டு வி இன்ட்டு டி பை டூ, விங்கிற ஸ்பீட் ஆஃப் ரேடியோஸ் தட் இஸ் அதிகம் பட்டு 3×10⁸ மீட்டர் பர் செகண்ட், டிங்கிறது டைம் இன்டர்வல் பிட்வீன் ட்ரான்ஸ்மிஷன் அண்ட் ரிசீவிங் டிவைட் பை டூ அப்படிங்கிறது தான். பிகாஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் டூடிங்கிறதால தான் நமக்கு டி ஈக்குவல் டு விடி பை டூங்கிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.